முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனி உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கை தொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கிரகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வரக்கூடிய இருபதாம் தேதி பௌர்ணமி அன்று திங்கக்கிழமை விசேஷகரமாக சண்டி மகாபாராயணமும் சந்தான கோபாலகிருஷ்ண பூஜை குழந்தை வரம் வேண்டின் இருக்கிறவாளுக்கு உண்டான அற்புதமான பிரார்த்தனைகள் உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் இந்த பூஜையில் பங்களிச்சிருக்கீங்க நானும் ஒரு அந்த ஒரு புஷ்பத்தில் என்னுடைய பேர் இருக்கட்டும் ஒரு நெய்யில் என்னுடைய பேர் இருக்கட்டுமேன்னு சொல்லி நிறையா பேர் இதில் பங்களிச்சிருக்கீங்க இதில் நீங்களும் பங்களிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அவர்கள் டீட்டெயில்ஸ் தருவாங்க உங்களுக்கு அது கைடன்ஸாகவும் இருக்கும் சரி இன்றைய தினத்தில் ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு வரக்கூடிய வாரங்களில் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஸ்டார் அஸ்ட்ராலஜி நாடி இந்த நாடி அஸ்ட்ராலஜி அதே மாதிரி ஸ்டார் அஸ்ட்ராலஜி இதில் நான் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா தாராளமாக செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளலாம் இந்த வகுப்பு வந்து ஏற்கனவே நிறைய பேர் படிச்சிருக்காங்க நிறைய பேர் இதில் மாஸ்டர்ஸ்கள் எடுத்திருக்காங்க அதே மாதிரி நீங்களும் நானும் ஜோதிடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பும் நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பும் இரண்டுமே ஜூம் கிளாஸ் தான் ஆன்லைன் கிளாஸ் தான் இரண்டுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் டென் டேஸ் அதாவது பத்து நாள் வகுப்பு இந்த பத்து நாளில் அடிப்படை வகுப்பு அதுக்கப்புறம் பலாபலன் வகுப்பு இருக்குது நீங்களும் உங்களுடைய ஹாரஸ்கோப்பை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சரி இன்றைய உண்டான ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க சார் வீடு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா இந்த கோட்சை ஒட்டி வைக்கிறாங்க அதாவது நல்ல வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் வந்து ஒட்டி வைக்கிறாங்க இது வந்து நல்லதா என்னோடய பையன் வந்து ரூம் ஃபுல்லாக ஒட்டி வச்சுட்டு இருக்கான் இது அப்படியே பார்த்துட்டு இருக்கிறது நல்லதா அப்படின்னு நிறையா பேர் இது வாஸ்து ரீதியாக ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க கிடையவே கிடையாது எப்போவுமே பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் வந்து எழுதி ஒட்டி வைக்கலாம் ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கு நான் சொல்லி அவங்க வந்து அவங்க லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் பகவத்கீதையிலேருந்து ஒவ்வொரு ஸ்லோகமாக டெய்லி எழுதி போடுங்க அந்த எழுதி போட்ட ஸ்லோகத்தை டெய்லி நீங்கள் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அந்த அவங்க என்ன பண்ணாங்க ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து அந்த பகவத்கீதையுடைய வாக்கியத்தை டெய்லி அவருடைய வாகனத்துலேயும் அதே மாதிரி பார்த்துலாம் அவங்க வீட்லேயும் எழுதி போடுறது உண்டு சரி இவர் டெய்லி காலையில் இதை பண்ணுவார் அவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டோ ஓட்டின் இருக்கிறவர் டெய்லி வீட்லேயும் பண்ணுவார் அதே சமயத்தில் பார்த்துட்டின்னா அவருடைய ஆட்டோலேயும் இதை பண்ணுவார் வரவங்க பூரா பார்த்துட்டிங்கன்னா அதை படித்து ரொம்ப ஆனந்த திருப்தி அடைகிறாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் டெய்லி குழந்தைகள் படித்து குழந்தைகள் சொல்லி 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 ஒரு நாள் இவர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நேரத்துக்கு கோவப்பட்ட ஏதோ த சொன்ன உடனே அவங்க குழந்தை சொன்னாங்கப்பா நீங்கள் அவசரப்படாதீங்க கோவப்படாதீங்க இப்படி நீங்கள் அன்றைக்கி எழுதி போட்டதில் இந்த விஷயம் நீங்கள் எழுதி போட்டிருக்கீங்க எல்லாம் பகவான் பார்த்து பார் நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க அந்த குழந்தை சொன்னனே இருக்குது அப்படியே சட்டுன்னு ஒரு ச பாரு நம்ம என்றைக்கோ ஒரு எழுதி போட்ட விஷயங்கள் இவ்வளோ ஒரு பலன் கொடுத்ததா அப்படின்னு சொன்னார் என்கிட்ட ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸோ இதுதான் நம்ம லைஃப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடிய அத்தனையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டோ குழந்தைகளுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்துருக்கும் அது அவருடைய ஆட்டோவில் வரக்கூடிய நபர்கள் அதை படிக்கும்பொழுது அன்றைய தினம் அவர்கள் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷத்தையும் கொடுத்து பக்தி பிரச்சாரம் இப்படி தான் நம்ம பண்ணணும் சரி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸ்ரீபுழுவர் வருஷம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் விசாகம் மதியம் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை பின்பு அனுஷம் இன்றைய திதி சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நீங்கள் ரொம்ப அற்புதமான நாள் எப்படின்னு பாருங்களேன் மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு விசாக நட்சத்திரம் இருக்குது அதே மாதிரி சஷ்டியும் சேர்ந்து இருக்கு இது கிடைக்கிறது எவ்வளோ கொடுப்பனே நீங்கள் முருகப்பெருமானம் மனதார வேண்டிக்கிறது நல்லது முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசந்திருமனை ஒருகை முகந்தம்பிய நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேனாலனு அவருடைய பாதத்தை தொட்டி நமஸ்காரணம் பண்ணி வேலை மனசில் வேண்டிண்டு எந்த வேலையும் செய்யுங்க நிச்சயம் அந்த வேலைவன் உங்களை காப்பார் இன்றைக்கு உண்டான அற்புதமான உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு ரொம்ப உரியது நட்சத்திரம் குரு பகவானுக்கு உரியது ஷஷ்டி திதி முருகப்பெருமானுக்கும் நட்சத்திரமும் முருகப்பெருமானுக்கு உரியது இன்றைக்கி நாலுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள் தேதி பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாட்டவங்களுக்கு புது யுகம் ராசி நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு முருகப்பெருமானின் பூர்ண அனுகிரகத்தில் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பவர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இருந்தாலும் இன்னைக்கு நட்சத்திர ரீதியாக கொஞ்சம் விசேஷகரமாக இல்லாதங்காட்டி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது சில வேறு ஏதாவது சொல்லும்போது அதில் முக்கியத்துவம் கொடுக்கணும் ரொம்ப அன்பான டக்குன்னு ஏதாவது சொல்லும்போது உங்கள் மனசுக்கு ஒரு ஒருவேளை நம்மளுடைய சிந்தனை தான் தப்புன்னு நினச்சிக்கோங்க கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த காரியத்துக்கும் முடிவெடுக்க வேண்டாம் நிதானமாக சிந்திங்க பெரியவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க டக்குன்னு ஏதாவது சொல்லும்போது உங்களுடைய ஏஜுக்கு அது பெருசாக சங்கடம் இல்லாமல் இருக்கலாம் அவள் மனசுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக இருந்துன்னு இருக்கும் உடம்பு முடியாத வாழை கூடமாட இருந்து கவனிச்சுக்கோங்க வயசான வாழ்களுக்கு ஏதா ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கூட இருந்து அவளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராஜ் என்பவர்களே நல்ல காரியங்கள் நடக்கும் பொழுது நாலு பேர் நல்ல மனிதர்களாக உங்களை கூட சேருவாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சில நண்பர்கள் மூலமாக சில நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியாக வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இடம் விட்டு இடமாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் நண்பர்கள் மூலமான சில ஆதரவுகள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்பட்டு பேசுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூலியம் கேட்ரிங் சம்மந்தமாக ஃபுட்டு சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக வச்சு பார்த்துக்கணும் அதே மாதிரி விபரீத விஷயங்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து கை கொடுக்கப்படாது ஏதாவது நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவாட்டம் நல்லதா தப்பாக ஏதாவது கெட்டது இருக்கா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்லது வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்தா ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க இதாக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துகிட்டு வாக்கு வெற்றிகள் இருக்கும் நிறைய சோதனைகளை சந்தித்தவா வாழ்க்கையில் எப்படியாவது நான் தப்பிச்சு கவலைப்பட்டு கவலைப்பட்டுருக்கேன் வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் கடகராஜ் என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான அற்புதமானால் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு சில ஆட்சேபணம் இருந்தால் கூட சரி அவளுக்காக நம்ம விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா விட்டு கொடுத்து போவேன் சில நேரம் குழந்தைகளுக்காக சில நேரம் குடும்பத்துக்காக சில நேரம் தாய் தந்தைக்கா சில நேரம் நம்மளுடைய எதிர்காலத்துக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் தப்பே கிடையாது இறைவன் கூட இருந்து அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லலாம் சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச திருமண காரியங்கள் போன்ற நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க அதே மாதிரி அனாவசிய செலவுகள் முந்தையெல்லாம் பண்ணிட்டு இருந்து இப்போ தவிர்த்துக்குவீங்க அதே மாதிரி இதனால் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மற்றவாலை பார்த்து நம்ம வருத்தப்படுறத விட நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னுமே என்ன ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் எடுத்துக்கோங்க இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான திருவேங்கடமுடையான் வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசின் சிம்மராசினியர்கள் லாபங்கள் கூடி உண்டான நல்ல நாள் இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறக்கூடியதாக இருந்துகிட்ருக்கு யாருக்கேன்னு உதவி செஞ்சுட்டாவா காலம்பூரா மறக்க மாட்டாள் அதே சமயத்தில் யாருக்கு முடியாதவாளுக்கும் அவளுக்கு உதவிகள் செய்வது அதேமாதிரி முந்தியெல்லாம் இருந்த எதார்த்தமாக உற்றுவில்லை இப்போ அப்படி இல்லை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் லைஃப் நடத்தணும் இந்த மாதிரி தான் போகணும் பல பேருக்கு அது சிக்கலை கொடுக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து நம்மளுடைய முயற்சியை முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியதாக இருந்துகிட்டு இருப்பீங்க அதே சமயம் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களெல்லாம் ச இன்றைக்கி அதுக்குண்டான முடிவுகள் எடுப்பீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதினா மருத்துவ ரீதியான மருத்துவர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இந்த தினத்தில் இருந்திருக்கும் இன்னும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இருந்துருக்கும் நிறையா லாங்குவேஜ்கள் கற்றுப்பீங்க யோகா போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சு பில் புரிஞ்சுப்பில் கற்றுப்பில் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காஞ்சி காமாட்சி வழிபாடு துணை நிற்க அற்புத வழிபாடுங்க கன்னிராசி நேர்களை சில நேரம் அமைதியாக அமைதியாக இருந்து நம்ம வந்து நிறைய பேசி என்ன சாதிச்சிட்டோம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து அமைதியாக இருந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்வோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இருக்கும் இடம் வீடு ஃப்ளாட்டு அந்த சம்மந்தமான பணம் போக்குவரத்து பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் அதுமாதிரி பேங்கிங் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நடக்கிறது ஏதோ ஃபைவ் பர்சன்ட் தட்டி கிடைக்கிறது என்ன அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பர்சன்ட் உதவு உடைங்க அப்போ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அந்த ஃபைவ் தான பிரச்சனைகள் அதனால் முயற்சி முயற்சி மேலும் முயற்சிகள் பண்ணுங்கள் நிச்சயம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு அரசியலில் இருக்கிற வாழ்க்கு புதிய பொறுப்புகள் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு கன்னிராஸ் என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தினம் வழிபாடுங்க நன்மை நன்மைப்பேர் எடுத்துக்கொண்டான அற்புதமான நாள் நல்ல தெய்வீக வழிபாட்டில் துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் தெய்வ நிறைய விஷயங்கள்லாம் தொடர்ந்து தொடர்ந்து சில நல்ல காரியங்கள் நிறைய தடங்கள் வரும் அதெல்லாம் தாண்டி 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 ஜெயிக்கணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் அது மாதிரி விளையாட்டு விளையாகணும்னு சொல்லுவார் ரொம்ப சில பேர்த்த நகைச்சுவை பண்ணுறது அதே சமயத்தில் கிண்டல் கல்வி பண்ணுறது சில சமயம் நமக்கே அது வினையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அமைதியை கடைபிடித்து சுவாமி நாமத்தை கடைப்பிடிங்க நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் வழிபாடு ரிஷிகள் வழிபாடெலாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா ஜோதத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை தெய்வீகத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னும் 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 பெருகக்கூடிய வாய்ப்புகள் கூடிய வரும் இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்துன்னு நம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விச்சயராசி என்பர்களே நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி எல்லோரும் சொன்னதை அப்படியே கூடாது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் இதனால் செயல்படுறது நமக்கு நல்லதா அவாளுக்கு நல்லதா ஏதோ காரணத்தினால் பேசுகிறாள் உண்மையா பொய்யான்றதை தெளிவாக யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லதாக இருக்கும் இது கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சு உடனே அதை விட்டுடணும் அது வந்து திருப்பி தொடர்றது அது அவ்வளோ சிறப்புகள் கிடையாதுன்னு சொல்லலாம் அதனால் எடுக்கக்கூடிய முடிவு சரியானதாகவும் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடிய முடிவுகள் எடுத்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் அதேமாதிரி குழந்தைகளுடைய எதிர்காலம் படிப்பு அவளுடைய வேலை இது போன்ற விஷயங்களுக்காக முழு முயற்சியாக செய்து உங்களுடைய தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான சிந்தனைகள்லாம் இருக்கும் அப்பா செய்த வேலைகளே அப்பா செய்த தொழிலை நானும் வந்து முயற்சி பண்ணணுங்கிற எண்ணங்கள் அதை இன்னும் மேம்படுத்துறது எப்படிங்கிற யோசனைகள் இருக்கும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கா ஃபினான்ஷியலில் இருக்கிறவா பேங்க் சம்மந்தமான ஒர்க்கிங்கில் இருக்கவா பேங்க் சம்மந்தமான எக்ஸாமினேஷன் எழுதி அரசாங்கத்துடைய வேலைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு வாழ்க்கு அனுகூலியம் கூடியவர் இன்றைய தினத்தில் இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு வெற்றிகளும் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு விச்சயராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க தனுராசி நண்பர்களை உயர்ந்த சிந்தனைகள் பலவிதமான யோசனைகள்லாம் மனசுல அது நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும் சில விரயங்கள்லாம் இருந்துருக்கும் இருக்கும் பரவாயில்ல எப்படி இந்த காரியத்தை ஜாய்க்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்னு வச்சுட்டு இருக்கும் அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிய தானியங்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு வர விவசாயம் பண்ணிகிட்டு இடம் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூலம் கூடிய வரக்கூடியதாக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் கருணீளம் வழிபாட்டுக்குண்டானது ரங்கநாதர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மகராஜ் என்பர்களை உயர்ந்த சிந்தனைகள் சில காரியங்கள்லாம் மனசில் பயந்துருந்தால்தான் ஏதோ ஒரு உறுதுணையான நம்பிக்கை நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தெய்வம் நம்ம எல்லா ஏதோ ஒரு வகையில் நம்ம காப்பாற்றின் இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் சில சமயம் கொள்றதே தவிர்த்துக்கிறது நல்லது தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கிறா சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்கவா ஃபுட் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருக்க வாழ்களுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிற மாதிரியும் ஏதோ ஒரு பாசிட்டிவான திங்கிங் மனசில் தோணும் ஒருவேளை நெகட்டிவ் தோணுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஜாதகத்தை செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் எட்டு நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடுங்க விசேஷ வழிபாடு கும்பராசு என்பவர்களே நிறைய நினச்ச காரியங்கள் நல்லபடியாக உண்டான வாய்ப்புகள் இருக்குது எடுத்த காரியங்கள்லாம் தெய்வ அனுகிரகத்தில் ஒவ்வொன்றாக 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 நடக்கும் பா நாலஞ்சு நாளாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துது அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்குது பேப்பரில் கையெழுத்து போடும்போது ஒரு விஷயம் விஷயம் எழுதும்போதும் சற்று கவனம் என்பது தேவை அதேமாதிரி சிறு பிரயாணம் தூரப்பிரயணம் வெளியூர் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நல்ல முடிவுகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்ட என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு கும்பராசி உண்டான அற்புத வழிபாடு மீனராசி என்பர்களே திடமான சிந்தனைகள் ஸ்டீல் சம்பந்தமாக இரும்பு சம்பந்தமாக அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிடம் சம்பந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நாள சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற கனவுகள் வெற்றியாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை நினச்சி சந்தோஷப்படுவேன் தெய்வீக வழிபாடு துணைநிற்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி பிரயாணங்கள் திருப்தியாகக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ சுப்பிரமணிய வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திர பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ரொம்ப விசேஷகரமான ஒரு விஷயங்கள் தான் அஸ்ட்ராலஜி ரீதியாக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த நூட்களில் ஒரு மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் அதாவது பிரபல்யம் அடைய இன்றைக்கி நிறையா யூடியூபராக இருந்துகிட்டு அதே சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுறவா நான் பிரபல்யமாகணும் நம்ம வந்து பிரபல்யம் அடையக்கூடிய ஜாதகம் என்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அவர்களுக்கு இந்த மந்திரம் மந்திரத்துக்குண்டான அர்த்தம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்கள் ஹாரஸ்கோப் எடுத்துங்க இந்த ஹாரஸ்கோப்பில் இப்படி இருக்கான்னு பாருங்கள் அப்போது உங்களுக்கு அந்த யோகா இருக்கும்போது நீங்கள் ஏன் நேரத்தை செலவு பண்ணணும் நீங்கள் ஏன் கவலைப்படணும் நீங்கள் ஏன் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்படணும் நிச்சயமாக எல்லா காரியம் நடக்கும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லைஃப் இட்ஸ் அ கைடன்ஸ் டு லைஃப் ஆனால் பழங்கால ரிஷிகள் நம்மளுடைய யோகிகள் சித்தர்கள் சொன்ன வாக்கியம் பொய்யாகுமா கண்டிப்பாக ஆகாது இதோ இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம் இப்போ நான் அதை சொல்லி அதற்குண்டான அர்த்தமும் சொல்கிறேன் உங்கள் ஜாதகத்தில் அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸ்வோச்ச ஸ்வர்கக பித்ருக்ரகே பந்தோக்கமே சப்தமே पंतोकमे सप्तमे वीर्याज्यो गुरु शुक्र गुरु शुक्र वीक्षण युद्ध पूर्णो विदुस्सेदा लग्नात् स्वाप लग्नास्वास पदौ गुजार्क गुजार्क दनयौ शैवं स्थिते शैवं स्थिते भोगवान् सर्वक சர்வக்ய சு கரோ ஜனனு சுகுணா கரோ ஜனு சஸ்வா சாத் வதான் யோ மகான் அப்படின்னு இந்த மந்திரம் ரொம்ப அழகாக விளக்கி சொல்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேப்ப இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணணும் இல்லை ஜோதிட சாஸ்திரங்கள் அந்த காலத்தில் மந்திரங்கள் கிரமமாக சொல்லிதான் நம்ம வந்து ஜோதிட சாஸ்திரங்கள் பார்க்குற வழக்கங்கள் இருக்குது ரிஷி சொன்ன அற்புதமான மந்திரம் அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பிரபல்யம் அடையக்கூடிய ஜாதகத்தில் ஜாதகருடைய லக்னம்னு போட்டிருக்கு இல்லையா லா அந்த லக்னம் தான் ஒன்றாம் இடம் அதிலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம்னு சொல்லுவான் இந்த கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தானாதி அந்த லக்னாதிபதி அதாவது அந்த ஸ்தானாதிபதி இந்த இடங்களில் இருந்தால் பல பெற்றிருந்தால் சுக்கரன் குரு போன்ற கிரகத்தினுடன் சேர்க்கை இருந்தால் அற்புதமான பலன்கள் அவர்கள் பெறுவாழ்களாமா சீக்கிரம் பிரபல்யம் அடைவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது செவ்வாய் சனி கூட சேர்ந்திருந்தாலும் உச்சிதமான நல்ல உச்சம் பெற்று பலம் பெற்றிருந்தால் நல்ல பலன்கள் உண்டு அவர்கள் பேர் புகழ் அந்தஸ்து கூடிவரும் சீக்கிரமாக பிரபல்யமாவாங்க அதுவும் இல்லாமல் லக்னாதிபதி பத்தாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலோ இன்னும் சக்சஸ் ஆயிடுவார் அவர்கள் சீக்கிரம் பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று நான்கு ஏழு பத்துக்குண்டான அதிபதி இந்த அதிபதிகள் இந்த கேந்திரஸ்தானம் ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்தால் அற்புதமான பலன்களை பெறுவார்கள் சீக்கிரம் பிரபல்யம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் ஷட்பலம் பெற்றிருந்தால் இன்னும் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு இந்த மந்திரத்தில் அதை தான் சொல்லியிருக்கு குரு சுக்கர வீக்ஷனக அப்படின்னு சொல்லி குரு சுக்கரன் இந்த கிரகங்கள் கூட சேர்ந்திருந்தால் அதே சமயத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது இந்த கேந்திரஸ்தானத்தில் அந்த கிரகாதிபதி இந்த அதிபதிகளுக்குள்ளே இருந்தாலே பிரமாதமான பலன்கள் இருக்கும் சார் ஏன் ஜாதகத்தில் இருக்கா நீங்கள் சொன்னேன் ஆனால் எனக்கு கணிக்க தெரியலையே நான் என்ன பண்ணுறது ராசியதிபதியெல்லாம் தெரியலையே கவலையே பட வேண்டாம் செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஃபைவ் அதே சமயத்தில் எங்களுக்கு இங்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம அஸ்ட்ராலஜி டீம் உங்களுக்காக உங்கள் ஜாதகம் பார்க்குறதுக்காக ரொம்ப அற்புதமான எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அதே மாதிரி நிறைய வேதம் பண்டிதர் அவர்கள்லாம் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பிரபல்யமான அஸ்ட்ராலஜிஸ்ட் நம்ம டீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அற்புதமாக அவங்கக்கிட்ட ஃபோன் கால் மூலமாகவே செக் பண்ணிக்கோங்க ரொம்ப அற்புதமான பலன்கள் வரக்கூடிய இருபதாம் தேதி சண்டி பாராயணம் அதேமாதிரி சந்தான கோபாலகிருஷ்ண ஜபம் நானும் பங்கேற்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறவா அதே சமயத்தில் ஸ்டார் அஸ்ட்ராலஜி நாடி அஸ்ட்ராலஜி வகுப்பு பத்து நாள் வகுப்பு ஜூம் கிளாஸ் வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம் இதுலேயும் நான் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைனுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாத் மகேஷ்வர் முருகா வெற்றி முருகனுக்கு ரகரோகிறார் நன்றி